தண்ணி என்ன அப்படின்னா கிணத்து தண்ணி எங்களுக்கு வந்து இப்போ வந்து நமக்கு கிரீன் டீ வந்து ரெடி ஆயிடுச்சு ஒரு 10 மினிட் நல்லா கொஞ்சரிக்கணும்னு ஆசை உண்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன அப்படின்னா காலையிலேருந்தே ரொட்டீன் பிளாக் எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ என்னென்னா காலையில 7:00 ஆகுது. ஒரு பாத்திரத்தில் வந்து சாயா ரெடியாக்க போகிறேன். இன்னொரு பாத்திரத்தில் என்ன அப்படின்னா க்ரீன் டீ வந்து குடிக்கிறதுக்கு வேண்டி, அதாவது டெய்லி நமக்கு வந்து வெயிட் லாஸுக்கு வேண்டி இந்த க்ரீன் டீ நான் குடிச்சிட்ருக்கேன். இடையில கொஞ்சம் நிறுத்தி வச்சுருந்தேன், சரி இப்போ ஒரு வாரமாக அதை தொடங்கியிருக்கேன். இது வந்து ஈஸ்டிங்கிற ஒரு கம்பெனியில் உள்ள ஒரு க்ரீன் டீ, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டு மீன்ஸ் வந்து ரொம்ப கடுப்பு அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது, கரெக்டான ஒரு லெவலில் நல்லாயிருக்கும். இலை துகள்களாக தான் இருக்கும், பொடியாட்டு இருக்காது. இப்போ நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இந்த க்ரீன் டீ ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து கற்கண்டு ஆட் பண்ணியிருக்கேன், கற்கண்டு வாங்கி பொடிச்சு வச்சுருந்தேன் ஒரு 100 கிராம் அளவுக்கு, அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். வேறு சுகர் அந்த மாதிரி ஆட் பண்ணதை விட கற்கண்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பின்னா அது நல்லது நமக்கு. அப்போ அதனால் இப்போ அதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தோம் அப்படின்னா சூப்பராக மிக்ஸ் ஆகி கரெக்டான லெவலில் நமக்கு இருக்கும். இங்கே வந்து சாயா ரெடி ஆகிட்டு இங்கே வந்து அடுத்து அதே பாத்திரத்தில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா எப்போமோ தாகம் எடுக்கப்போ குடிக்கிறதுக்கு வேண்டி, இது வந்து டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு நம்ம வந்து கொதிக்க வச்சு டெய்லி நம்ம குடிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு நல்லது. நல்லா வெட்டி கொதிக்கணும், அந்த அளவுக்கு நம்ம செய்துடணும். இப்போ வந்து நமக்கு க்ரீன் டீ வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸ் அப்படி வச்சாலுமே போதும், 10 மினிட்ஸ் தான் எப்போவுமே வைப்பேன். இப்போ ஓகே, நல்லா சூடாக இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணி நம்ம குடிச்சிட்டோம் அப்படின்னா காலை உள்ள கடமை இது. இதெல்லாம் நல்லா இந்த மாதிரி செய்து குடிப்பேன், அதாவது நமக்கு ஒரு குவாலிட்டியாக இருக்கும், நம்ம குடிச்சிட்டு இருக்கோம், எப்போவாது என்னைக்காவது நல்லா உடம்பு ஒத்திரும் அந்த மாதிரி. இது மாத்திரம் இல்லை, இதே குடிச்சிட்டு நல்ல எக்ஸசைஸும் நம்ம செய்து வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வெயிட் லாஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். அதனால நமக்கு வந்து உடம்பு வத்த வைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பாடுது. சரி ஓகே, இப்போ வந்து நான் க்ரீன் டீ குடிக்க போகிறேன். பிள்ளைங்க வந்து சாயமும் கொடுத்துட்டேன் அப்படின்னா காலையில் உள்ள வேலை வந்துட்டு ஃபினிஷ் ஆயிரும். பின்ன வந்து இந்த புட்டு ஏத்தம்பழம் பழுக்க வச்சது, நம்ம கார்டனில் உண்டாயிருந்தான் பழுக்க வச்சுட்டு அந்த புட்டுக்கு காம்பினேஷன் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நான் அந்த வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணலை. பின்ன ஒரே ஐடியா நம்ம லஞ்சுக்கு நம்ம போயிடலாம். இப்போ இந்த சாயை குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். சாயெல்லாம் க்ரீன் டீ. இது வந்து ரேஷன் கடையில் கிடச்ச பச்சரிசி, 1-2 வண்டு கிடக்கவும் செய்யுது, நோ ப்ராப்ளம். நம்ம இந்த மாதிரி கொளித்து நம்ம எடுத்துகிட்டு இங்கே எதுக்கு வந்து செய்வேன் அப்படின்னா கோழி தாரவல இந்த இடத்துக்கு தான் வரும். அப்போ அதுக்கு வந்து நம்ம வீட்டில் உள்ள வேஸ்ட்டு கூட நம்ம இதில் இட்டு போட்டுடலாம். அதுக்கப்புறமும் அந்த ரைஸும் இல்லை வேஸ்ட்டு அதெல்லாம் இந்த கொளித்து போட்டோம் அப்படின்னா அது வந்து சாப்பிடும். அப்போ அதுக்கு வேண்டி இந்த இடம் எனக்கு நல்ல ஃபேவரான ஒரு இடம். இப்போ ஓகே ஆயிடுச்சு, இனி தண்ணியில் நினச்சிட்டோம் அப்படின்னு நினச்சி வச்சிட வேண்டியதுதான். ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் நம்ம நினச்சி வச்சிடணும். இப்போ காலையில் வந்து 10 மணி ஆகுது, இதெல்லாம் காலையில் உள்ள வேலைகள் காலையிலே நம்ம செய்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த கப்புக்கு 4 கப் அரிசி தான் எடுத்தேன், பச்சை அரிசி. அதனால இந்த கப்புக்கு 1 கப் உளுந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நமக்கு தோசைக்கு மட்டும் அப்படின்னா இதுக்கு கூட நம்ம 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு வச்சோம் அப்படின்னா தோசை சுடப்ப நல்ல மணமாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு வயிற்றுக்கு அந்த மாதிரி இதுக்குமே நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். வெந்தயம் போட்டோம் அப்படின்னா நான் வந்து இட்லி சிலப்போ தோணப்போ இட்லி செய்வேன், இல்லை நமக்கு தோசை அந்த மாதிரி இருக்கேனால நான் எதுவுமே ஆட் பண்ணலை. இப்போ இதே நனைய வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் நான் சொன்னது போல இட்லி சாரி புட்டு ப்ளஸ் பழம் சாப்பிட்டாச்சு. இது நேரம் நம்ம லஞ்ச் ப்ரிப்பரேஷனுக்கு போயிட வேண்டியது தான். இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் ஃபினிஷ் ஆகி கொஞ்சம் ரெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து லஞ்சுக்குள்ளே ப்ரிப்பரேஷன் நம்ம நடத்திடலாம். என்ன அப்படின்னா கொஞ்சம் சக்காக்கூறு இருந்தது, இந்த சக்கா கொட்டணி சொல்லுவோம். இது கொஞ்ச நாளே ஃப்ரிட்ஜில் இருந்து 2 மாதங்கிட்ட ஆயாச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா ஒன்றுமே செய்ய நாசம் ஆகாது, அப்படியே இருக்கும். அதே இன்னைக்கு கறி வச்சிடலாம். இதுக்கு வந்து 2 மாங்காய் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன மாங்காய், பெரிய மாங்காய் அப்படின்னா 1/4 நமக்கு போதும். அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக ஒரு கிரேவியாட்டு வச்சிடலாம். இது வந்து மஷ்ரூம், இது வந்து மில்கி மஷ்ரூம். இது 2 வெலை 69 ரூபா. இது வந்து வெறும் 200 கிராம் தான். இதே வச்சு ஒரு கிரேவி வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து லஞ்சு ஓகே ஆயிரும். வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த சக்கக்குட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ், அதாவது ஒரு சக்கக்குட்டையை 4 பீஸ் 5 பீஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து இந்த சக்கக்குட்டையை மட்டும் ஃபஸ்ட்டு வந்து நான் வேக வைக்க போகிறேன். 3 விசில் வந்ததுக்கு அப்புறமா அந்த ஸ்ப்ரிட்டெல்லாம் போனதுக்கு அப்புறமா திருப்பி நான் மாங்காய் போட்டு நான் வைக்க போகிறேன். என்ன அப்படின்னா மாங்காவும் சக்கக்குருவும் நம்ம சேர்த்து வச்சோம் அப்படின்னா வேகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதனால நான் எப்போவுமே இந்த மாதிரி செய்வேன், 2 விசில் 3 விசில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ரெண்டே நான் ஆட் பண்ணி வைப்பேன். இப்போ இதை நம்ம அடுப்பில் ஸ்டவ்வில் வச்சிடலாம். இப்போது இது தொலி வந்து தொலின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அந்த ஹார்டாக உள்ளதை
இந்த மாதிரி நம்ம எடுக்கலாம். இல்லை அப்படின்னா சிலவங்க இந்த மாதிரி சுரண்டி எடுப்பாங்க, சுரண்டி எடுத்தாலும் அது வந்துடும். நம்ம ஃபஸ்ட்டே நான் சின்ன சின்னதாக எல்லாம் கட் பண்ணி போட்டுறேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கட் பண்ணி போட்டு இந்த மாதிரி சுரண்டி எடுத்தோம் அப்படின்னா. இப்போ பாருங்கள், சக்காக்கூட்டை ஒரு பகுதி வேக்காடு தான் ஆயிடுது. இந்த நேரத்தில் நம்ம இந்த மாங்காயை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு திருப்பி ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட்டணும். வாட்டர் ஆட் பண்ணி வேக வச்சிட்டோம் அப்படின்னா இப்போ நமக்கு ஃபுல் வேக்காடாக கிடச்சிரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது திருப்பி ஒரு நாலு விசில் வர வரைக்கும் இதை வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு வந்து கிடச்சிரும். இப்போ வந்து எந்த ஆனியன் வந்து ஒரு சின்ன ஆனியன் தான் இருந்தது. அப்போ இதில் வந்து பேலன்ஸ் வந்து சின்ன உள்ளி நம்ம ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறது. சின்ன உள்ளின்னு சொல்லுவோம், இல்லைன்னா வந்து சின்ன வெங்காயம்னு சொல்லுவோம், அதை ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறமா ஒரு தக்காளி பழம் ஆட் பண்ண போகிறேன். இதெல்லாம் அரிஞ்சிட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காணிக்கிறேன். இப்போ அந்த சக்கக்கூறு வந்து வெந்துட்டு ஒரு நாலு விசில் வச்சே வெந்துட்டு அதை ஆறட்டு. அதுக்கு முன்னாடி இந்த மஷ்ரூம் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து சாதாரணமாக கடுகு கறிவேப்பிலை ஆட் பண்ணிட வேண்டியதுதான். கொஞ்சமாக கடுகு கொட்டினதுக்கு அப்புறமா கறிவேப்பிலை ஆட் பண்ணலாம். கொஞ்சமாக உளுந்து பருப்பு ஆட் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இது கூட ரெண்டு ட்ரை சில்லி கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி ப்ளஸ் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணலாம். இது வதங்க உடனே இதில் மசாலா நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது கழிஞ்சு நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ண போகிறோம். மஷ்ரூம் வந்து கெட்டுன்னு வேகக்கூடியது. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த க்ளீன் பண்ணி வச்சுருந்த இந்த மஷ்ரூமை இதில் ஆட் பண்ணிடலாம். மஷ்ரூம் வந்து 200 கிராம் நம்ம வாங்கினோம் அப்படின்னா நம்ம கட் பண்ணும்போது லாஸ்ட்டில் நமக்கு ஒரு 50 கிராம் வயசில் போயிடும். அந்த மாதிரி தான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி நம்ம மூடி வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து மஷ்ரூம்லேருந்து கொஞ்சம் தண்ணியெல்லாம் இறங்கும். அந்த தண்ணியிலே இது வெந்துடும். நான் இப்போ கொஞ்சம் மூடி வைக்க போகிறேன். இந்த மாதிரி மூடி வச்சிட்டோம் அப்படின்னா வெந்துடும். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போது இது வந்து நம்ம சக்கக்குறுக்குள்ள மசாலா என்னென்னா கொஞ்சமாக தேங்காய், அதாவது ஒரு 1.5 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சின்ன உள்ளி, சின்ன உள்ளி மீன்ஸ் வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். பூண்டு வந்து ஒரு 5-6 பூண்டு அவசியத்துக்கு. பூண்டு எவ்வளோ போட்டாலும் நல்லது தான், நமக்கு கேஸ் ட்ரபுள் உங்களுக்குலாம் நல்லது தான். இது எரிவுக்கு தகுந்தாற்படி பச்சை மிளகாய் ஆட் பண்ணி கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மைப்போல் அரைச்சி எடுத்துடலாம். இப்போ ஒரு 3 மினிட்ஸ் ஆயிட்டு ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இந்த மஷ்ரூம்ல உள்ள தண்ணியெல்லாம் கொஞ்சம் இறங்கிட்டு இந்த நேரத்தில் நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பூ, எரிவுக்கு தகுந்தபடி சில்லி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக பெருஞ்சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம இதுவரைக்கும் நம்ம சால்ட்டு ஆட் பண்ணலை, சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதில் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்ல லுக்காக சூப்பராக இருக்குது. நமக்கு இதில் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணுறதுனா போதும். 1/2 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு திருப்பி நம்ம மூடி வச்சு வேக வச்சிடலாம். வந்து எடுத்த மசாலா பொடியெல்லாம் அந்தந்த நேரம் உடனே நான் மாற்றிடுவேன். அப்போ தான் கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இருக்கும். ஏன்னா நமக்கு சின்ன கிச்சன் ஆனேனாலும் பெரிய அளவில் வீதிச்சு வச்சு நமக்கு வந்து வேலை செய்ய முடியாது. அதனால அந்தந்த வேலையை அப்பவே முடிச்சுடுவேன். அப்போ தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். இந்த தண்ணி என்ன அப்படின்னா கிணத்து தண்ணி. எங்களுக்கு வந்து முனிசிபாலிட்டி தண்ணி, அதாவது ஒரு 6லேருந்து ஃபில்டர் பண்ணி அந்த வெள்ளம் தான் நமக்கு வருது. இந்த தண்ணி குடிக்கும்போது அதாவது நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். கிணத்து தண்ணி பக்கத்து வீட்டில் 2 கனெக்ஷன் உண்டு. கிணத்து தண்ணிக்கும் உண்டு, முனிசிபாலிட்டி தண்ணியும் உண்டு. அப்போ கிணத்து தண்ணி எப்போவாது பச்சை தண்ணி குடிக்கணும்னு என்ன உள்ளப்பா பிள்ளைங்களை விட்டு ஒரு குப்பி நிறைய, 2 லிட்டர் குப்பி நிறைய கோரி வச்சுடுவேன். என் நேரத்து வாங்கினது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் தண்ணி. அதான் ஒரு பிளான் நாங்கள் போட்டிருக்கோம். இனி வந்து ஒரு 200 லிட்டரில் உள்ள ஒரு டேங்க் வாங்கி வச்சு அவங்க வீட்டிலேருந்து வாஷ் போட்டு இந்த டேங்க் நினச்சி வச்சா நமக்கு இது போல் குடிக்கலாம். அதுக்கப்புறம் குக்கிங்கு யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு பிளானில் இருக்கும்.
சரி ஓகே. இப்போ இது வந்து கொதிக்க தொடங்கிட்டு நமக்கு இங்கே சக்கப்பூரி வந்து நல்லா வெந்துட்டு வந்து எவ்வளவு குழஞ்சி வெந்திருக்குன்னு பாருங்க. இப்போ இதை நல்லா ஒரு கரண்டி வச்சு இதை நல்லா மசிச்சு நம்ம எடுத்துக்கணும். நான் சொன்னது போல் இந்த ரெட் கலர் எல்லாம் நமக்கு ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்கறது ரொம்ப நல்லா இருக்கும். நான் இதே நல்லா கஷ்டப்பட்டு தான் நான் எடுத்தேன். எங்கள் மாமியார்லாம் சூப்பராக செய்வாங்க. இந்த மாமியார்னு இல்லை, இங்கே கேரளாவில் உள்ள மக்களும் எனக்கு நல்ல சக்கக்கூரெல்லாம் சூப்பராக துளியெல்லாம் எடுப்பாங்க. நான் ஆசையாக இருக்கும் அதை பார்க்கப்பேன். நான் ட்ரை பண்ணேன் ஆனால் நமக்கு வரல. அதனால அந்த அளவுக்கு தான் எடுத்துருக்கேன். சரி, இது உடம்பு நல்லா கடைஞ்சிட்டு இங்கே மசாலா போட்டு கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா வச்சுட்டு சால்ட்டும் போட்டோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு கறி ரெடி ஆயிடும். இப்போ இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கணும். இந்த ஸ்பூன் வச்சு தானே, இந்த கரண்டி வச்சு தானே கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன். போதும். அதுக்கப்புறமா அரைச்சி வச்சிருந்த தேங்காய் நம்ம ஆட் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ இந்த மிக்ஸி ஜாரை கழுகி ஒரு கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கட்டி, ரொம்ப கட்டியாக நமக்கு வேண்டாம், நார்மலாக இருக்கணும். இதுக்கு வந்து அவசியத்துக்கு சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா மஞ்சள் தூள், அவசியத்துக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே நம்ம கொதிக்க விட்டால் போதும். சூப்பரான சக்கக்கூடு மாங்காய் கறி நமக்கு ரெடி ஆயிரும். இனி தாளிச்சு நம்ம எல்லாம் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான கறி நமக்கு ரெடி ஆயிரும். இது நல்லா கட்டியா இருக்குன்னு நினைக்க நமக்கு தண்ணி வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணலாம். ஒரு கொதிப்பு கொதிச்ச அப்புறம் கூட நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம், குழப்பம் இல்லை. இங்க பாருங்க, இப்போ சூப்பரான ஒரு கிரேவி ஆயிட்டு. இது வந்து நம்ம இப்போ ஆஃப் ஆகணும் அப்படின்னா நல்லா வத்தி கரெக்டா இருக்கும் நமக்கு சாப்பாட்டுக்கு சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எரிவுக்கு தகுந்தபடி எரிவும் ஆட் பண்ணிக்கிறோம். உப்பு எல்லாமே ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நான் இப்போ தொட்டு சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது ஓகே. இதை நம்ம வந்து ஃப்ளேம் இப்போ ஆஃப் ஆக்கிடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது கொதிக்க தொடங்கிட்டு. அப்போ நான் சொன்னது போல் இனி இதுக்கு நம்ம வந்து கடுகு போட்டுச்சு ஆட் பண்ணிக்கலாம். இப்ப தாளிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு இங்க நல்லா கொதிக்க தொடங்கிட்டு ரெண்டு மூணு கொதிப்பு கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம இதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு ஃப்ளேம் ஆஃப் ஆகிடலாம். இதெல்லாம் தான் சக்கக்கூடு மாங்காய் கறிக்க வேலை, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவசியத்துக்கு சால்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நமக்கு சக்கக்கூடு மாங்காய் கறியும் ரெடி ஆகிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் மஷ்ரூமும் நமக்கு ரெடி ஆகிட்டு. அப்போ லஞ்சுக்குள்ளது நமக்கு ஓகே. இப்போது அவங்களுக்கு வேணும், பிள்ளைங்க வேணும், முட்டை வேணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஒரு முட்டை பொறிச்சு கொடுத்தா நமக்கு லஞ்சு ரெடி ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னத்த விளாக் இதோடி ஃபினிஷ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். என்னுடைய சேனல் உங்களுக்கு இஷ்டப்பட்டிருக்கு அப்படின்னா இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனும் உங்கள் மொபைலுக்கு வரும். ஓகே, பாய்.